ஹலோ ஸ்டூடெண்ட், நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல விமானத்தில் பறக்கலாம் பார்த்தோம் இல்லையா, அதோடைய கண்டினியூஷன் தான் இது. ஓகேவா, எங்கே போறீங்க? இதுல குருவிங்களா, மயில் இருக்குது, பறவைலாம் நிறைய கிளி இருக்குது, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எங்க போறீங்கன்னு பாட்டு பாடுறாங்க. எப்படின்னா, கிளியக்கா கிளியக்கா எங்கே போறீங்க, கிளையிலே பழம் இருக்கு கொத்த போறேங்க, சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி எங்கே போறீங்க, சின்ன சின்ன நெல்மணியை தேடி போறேங்க, ஆத்து மீனே ஆத்து மீனே எங்க போறீங்க, அருவியிலே நீச்சல் அடிச்சு பார்க்க போறேங்க, மயிலக்கா குயிலக்கா எங்க போறீங்க, மதுரைக்குத்தான் குதிரை ஏறி போக போறேங்க. நெக்ஸ்ட், பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன். இதுலயும் இப்ப கீ வர்ஸ பாக்குறோம் சரிங்களா. கீ கீரி கீரை, சி சீப்பு சீதாப்பழம், தீ தீ குச்சி தீப்பெட்டி, நீ நீச்சல் நீதிபதி. அடுத்தது படமும் சொல்லும், படம் கொடுத்துருப்பாங்க, நம்ம கீழே வந்து சொல்லு எழுதும், நம்ம படிக்கணும். கீரி ஜீரகம், தீ நீச்சல், பீரங்கி மீன். இதுலயும் பாருங்க, இக்கு பிளஸ் இ கீ, இப்ப இக்கு பிளஸ் இக்கு பிளஸ் இ கீன்னு கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட், இக்கு இங்கு பிளஸ் இ நீ, அப்புறம் இச்சு பிளஸ் இ சி, அது மாதிரி எழுத்துக்கள் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க எழுத்துக்கள் இருக்கு, இந்த எழுத்து வந்து இங்க எங்க இருக்குங்கிறத நம்ம வட்டம் போடணும். நெக்ஸ்ட், படிப்போம் இணைப்போம் கொடுத்துருக்காங்க, நீச்சல். நெக்ஸ்ட் மீன், நெக்ஸ்ட் கீரி, நெக்ஸ்ட் ஜீரகம். அடுத்து படிப்போம் எழுதுவோம் கொடுத்துருக்காங்களா, மேல வந்து எழுதி பழகுவேன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், இது மேலேயே எழுதி பழகணும். புக் இருந்துச்சுன்னா நீங்க மேலேயே எழுதி பழகலாம். நெக்ஸ்ட், படிப்போம் எழுதுவோம்ல, மீதி வீதி, ஜீரகம் பீரங்கி, நீச்சல் மீன் விண்மீன், இளநீர் பன்னீர் தண்ணீர், மீன்பார் பன்னீர் மலர் பன்னீர் மலர் தண்ணீர் பிடி. நெக்ஸ்ட், இதுல வந்து படம் வரைகிறது, இதை படிச்சுட்டு இந்த படத்தை வந்து பார்த்து இங்க வரையணும். ஓகேவா. நெக்ஸ்ட், நிரப்பு வேணும் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல நீச்சல். நம்ம இங்க என்ன எழுத்து விடுபட்டிருக்கு, நீ. நெக்ஸ்ட் மீன், நீ. ஓகேங்களா. இதுல வந்து இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க, தண்ணீர் தா மூணு சொல்லியில் நீர் தண்ணீர். இதுல இளநீர் ஈ மத்தலா நீர் இளநீர். நெக்ஸ்ட், சொல் உருவாக்கவேன்னு கொடுத்துருக்காங்க, இப்ப மீ கொடுத்துருக்காங்க, தீ கொடுத்துருக்காங்க, இங்க மீ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எழுதணும், மீ தி மீதி, நீ தி நீதி. அடுத்தது நீ தி நிதி, நீ தி நீதி, அது மாதிரி எழுதணும். இதுல நிலம் நீ லா இம் நிலம், இதுல நீலம் நீ லா இம் நீலம். நெக்ஸ்ட், இது கண்ணாடியில பார்த்தோம்னா நம்ம தலைகளை இருக்கும் இல்லையா எழுத்து, அதான் இது இளநீர், இது கீரி, இது மயில், இது சிப்பி. அட இளநீர் ஒரு சின்ன கதை. ஒரு அணிலும் ஒரு குட்டி எலியும் என்ன பண்றாங்க, ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போகும்போது ஒரு மரத்துல இருந்து ரெண்டு இளநீர் வந்து கீழே உழுது. அடடா இளநீர் கீழே உளுந்துருச்சு, வட இளநீர் அப்படின்னு சொல்லி சொல்லுது அணில. போய் நம்ம போய் பார்க்கலான்னு எலி சொல்லுது. ஓகேவா. நெக்ஸ்ட், இதுல வந்து ஆட்டி பாக்குறாங்க, இல்ல தண்ணி இருக்கா இல்லையா, ஏன் உளுந்துச்சு இந்த இல்லையே அப்படின்னு ஆட்டி பாக்குறாங்க. இதுல தண்ணி இருக்கு, ஆ தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு எலியும் சொல்லுது அணிலும் சொல்லுது. இந்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அந்த இளநீரை கொடுத்து குடிக்க சொல்றாங்க. தண்ணி எப்படி இருக்கும், இளநீர் நல்லா சுவையா இருக்கும் இல்லையா, தேங்காய் தண்ணி நல்லா இனிப்பா இருக்குது. நெக்ஸ்ட், எப்படி நம்ம இப்படி குடிச்சோம்னா குடிக்க முடியாது இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்டார் போட்டு குடிப்பாங்க இல்லையா, இந்த உறிஞ்சு குடல் மாதிரி, அங்க ஒரு புல்லு மாதிரி இருக்கும், அதை பிடுங்கிட்டு அதை குடல் மாதிரி என்ன பண்றாங்க, யூஸ் பண்ணி குடிக்கிறாங்க. இனிப்பா இருக்கு தண்ணின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, ரொம்ப இனிப்பா இருக்குன்னு. இப்ப நம்ம கிடைக்கிற பொருளை நம்ம என்ன பண்ணணும், பகிர்ந்துக்கணும். நம்ம ஃப்ரெண்டா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கொடுத்து நம்ம குடிக்கணும். ஓகேவா. எனக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு, நான் மட்டும் தான் குடிப்பேன்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்க வீட்டுல யாராவது அக்கா தங்கச்சிங்களாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் ஏதாவது பொருள் கொடுத்து விளையாட வைக்கணும். ஏதோ அம்மா கொடுத்தாங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட், இப்ப இணைத்து சொல்வேன்னு கொடுத்துருக்காங்க, இது வில்லு. இது என்னது, இப்ப இங்க தீ இருக்கு, இங்க கோழி இருக்கு, இங்க என்ன வரணும். நெக்ஸ்ட், இங்க கூடை இங்க பால் இருக்கு, அப்ப என்னது, இது கூடை. அப்ப கொடை இருக்கு, மிளகாய் இருக்கு, அப்ப என்ன சொல்லுவோம், கூட மிளகாய்.
அடுத்தது தீக்கோழி. ஓகேங்களா, இணைச்சிட்டோமா? ஓகே, இதுக்கு தான் இப்போ லெசன் நம்ம பார்த்துட்டோம். இதில் எழுத்துக்களெல்லாம் பார்த்தோம், கீ வரிசை கீவெல்லாம் நம்ம பார்த்தோம் எழுத்துக்களை. ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ.